ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏபி கன்சல்டன் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எஸ்ஏபியில் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் வேணும், எஸ்ஏபி ப்ராக்டிஸ் சாஃப்ட்வேர், இசிசிஆர் ஹானா எது வேணும்னாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் எங்கிட்ட கேளுங்க, ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வர ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏபியோட எம்எம்ல கனெக்ட் ஆகிற ஒரு முக்கியமான டாபிக். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லப்போகிற இந்த ஒரு ப்ராசஸ் தான். ஸோ பேசிக்காக சப்கான்ட்ராக்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சில இடங்களில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சப்கான்ட்ராக்டிங் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஒர்க்கை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து செஞ்சு வாங்குறது அப்படின்றத சிம்பிளாக சொல்லலாம், ஒரு அதாவது வெரி வெரி சிம்பிள் டேர்மில் சொல்லலாம். பட் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ராசஸ் வந்து அக்யூரேட்டாக எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு டாப்பிக்குமே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம், அதாவது பாம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ ஏன் வந்துட்டு சப்கான்ட்ராக்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாம் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெயினான ரீசன் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மொபைல் ப்ராடக்ட் தான் வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ ஃபைனல் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இப்போது அதில் வந்து ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மொபைல் அப்படிங்கிறதான் என்னோடய வந்து ஃபைனல் ப்ராடக்ட், ஓகேங்களா? ஸோ மொபைல் இது வந்து என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம இப்போ என்னென்னா ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்றது என்னென்னா அந்த கம்பெனியில் அதை தான் வந்து நம்ம ஃபைனலாக மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சில கீழே ஒரு இது மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது நம்ம மொபைலில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு வேணும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு பேட்டரி இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, சில சென்சார்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சார்ஸ் வந்து சிலது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டிஸ்பிளே, பேட்ரி, அப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுல்ல. இப்போ பட்டன் இருந்தால் பட்டன், பட்டன் இல்லைனா நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே இருக்கிற ஒரு மதர் போர்டாக இருக்கலாம். ஸோ எப்படியும் என்ன வச்சுக்கலாம், ஓகேங்களா? மதர் போர்ட். ஸோ இந்த மதர் போர்டு இந்த இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மொபைல் அப்படிங்கிறது ஃபைனல் ப்ராடக்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த டிஸ்பிளே, பேட்டரி, சென்சார், மதர் போர்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்படிங்கிற ஃபைனல் ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதோட அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு உள்ளே நீங்கள் ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல். அதாவது இந்த மொபைல் வந்து நான் தயாரிக்கணும்னா எனக்கு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து அதோட அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல், அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதோட விஷயம். ஸோ இப்போ ஏன் வந்து நான் பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ்க்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்கான்ட்ராக்டிங் அப்படின்ற ப்ராசஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சி சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் வந்து அதோட சிம்பிள் ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களுக்கு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது ஒரு கம்பெனியிலால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 மொபைல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே ஒன்னில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஆனால் அன்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் ஒரு 150 மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அப்போது என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்து 50 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஒரு கம்பெனி வந்து சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களால வந்துட்டு 100 ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியும்னா அந்த கம்பெனி அந்த 100 ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க அந்த 50 ப்ராடக்டை வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது சப்கான்ட்ராக்டிங் வெண்டருக்கு அந்த அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த 50 ரிமைனிங் மொபைலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்கான்ட்ராக்டிங்காக கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்கான்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட்
இந்த சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்படி நடக்குதுன்னா அது எப்படி இண்டஸ்ட்ரியில் நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரியலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த சப்கான்ட்ராக்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு முன்னாடி இந்த கம்பெனியில் ஒரு சப்கான்ட்ராக்டிங் வெண்டர் இருப்பார். ஸோ எல்லா கம்பெனியுமே எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னோட வேலை ஒரு வேலை வந்து அட்வான்ஸ் அதாவது நிறையா கவுண்டில் வந்தால் அவங்க வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சப்கான்ட்ராக்டிங் ஒர்க் பண்ணுற வெண்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சப்கான்ட்ராக்டிங் வெண்டர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸை வந்து நம்ம ஒப்படைப்போம். ஸோ இப்போ இந்த சப்கான்ட்ராக்டிங் வெண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறப்போ அவருக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த மொபைல் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்டை வந்து இவர் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு மொபைல் ஃபோன் தயாரிக்கிறதுக்கு தேவையான இந்த காம்போனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இது இருக்குதுல்ல, நம்ம இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த காம்போனன்ட்ஸை வந்து நாம் இந்த சப்கான்ட்ராக்டிங் வெண்டருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சென்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இதை வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி வெண்டருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே, பேட்டரி, சென்சார்ஸ், மதர் போர்டு அப்படிங்கிற இந்த காம்போனன்ட்ஸை வச்சு இந்த சப்கான்ட்ராக்டிங் வெண்டர் இந்த மொபைலை வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுவார், அதாவது அந்த ஃபைனல் ப்ராடக்ட். இந்த ஃபைனல் ப்ராடக்டை வந்து அவர் ரெடி பண்ணுவார். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் அந்த வெண்டர் முடிச்சிட்டாரு அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு PO க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு நம்ம ஆர்டர் போடுற அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை அவங்க வந்து அந்த மெட்டீரியலை நமக்கு வந்து நம்ம கேட்குற பிளான்ட்டோட ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபைனல் ப்ராடக்டை வந்து நம்மளோட கம்பெனியோட பிளான்ட்டில் வந்து நம்ம கேட்குற இடத்துல வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ட்ராக்டிங் அப்படின்ற ப்ராசஸாக வந்துட்டு உங்களுக்கு SAP-ல ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கான்செப்டில் இந்த இது இப்படி நடக்கிறனால தான் உங்களுக்கு வந்து சப்கான்ட்ராக்டிங் PO க்ரியேட் பண்ணும்போது நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் அதாவது இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் இந்த காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த காம்போனன்ட்ஸ் அவங்களுக்கு போய் அவங்க வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்டை நமக்கு வந்து தயாரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இதோட சிம்பிள் ப்ராசஸ். அதனால தான் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சப்கான்ட்ராக்டிங் PO க்ரியேட் பண்ணும்போது உள்ளே வருது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த சப்கான்ட்ராக்டிங்கோட ஹோல் ப்ராசஸ் SAP-ல வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து SAP-ல அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு SAP சிஸ்டமில் இது எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோஸ் எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட கிளாஸஸில் இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் வந்து நீங்கள் மெயினாக கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால தான் இந்த கான்செப்டை வந்து நான் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோட உங்களை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.